வணக்கம் மக்களே, இது உங்கள் சேனல் ஹோம்லி குக் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி இல்லாத ஒரு கார சட்னி தான், மதுரை ஸ்டைல் கார சட்னி. இதுக்கு வந்து ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வந்து கடலப்பருப்பை சேர்த்துக்கலாம். கடலப்பருப்பு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகட்டும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம சின்ன வெங்காயம் வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 7-8 கல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 7-8 மிளகாய் வரை சேர்க்குறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குல்ல, இந்த மாதிரி டைமில் தக்காளி சேர்க்காமல் இந்த கார சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷன் தான். வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சு, நம்மளோட மதுரை ஸ்டைல் கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து தாளிக்கலாம் வேண்டாம், நம்ம ஆல்ரெடி தாளிச்சிட்டோம்ல, அதை அப்படியே சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.